சொல்லுறேன் தாயி சொல்லுறேன். அந்த பேய பத்தின எல்லா விவரத்தையும் நான் சொல்றேன். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நானும் என்னோட சீடர்கள் 3 பேரும் ஒரு கார்ல கிரகப்பிரவேசத்துக்கு போயிட்டு இருந்தோம். குருவே சரணம், குருவே சரணம். ஆயுஷ்மான் பாபா, எல்லாரும் நல்லபடியா போவோம். நாங்க பயில்வான்பூர்ல இருந்து மாயபூமிக்கு போயிட்டு இருந்தோம். ஆனா அந்த மாயபூமிக்கு போகணும்னா ஒரு பெரிய மலையை கடந்துதான் போக முடியும் தாயி. அந்த மலையோட பேரு தான் பிசாசு மலை. அந்த பிசாசு மலையை சுத்தி 9 சுற்றளவுக்கு ரோடு இருக்கும். ஆனா அந்த ஒவ்வொரு வளைவிலையும் ஒரு பேராபத்து இருக்கும். இதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாததுனால நாங்க அந்த பிசாசு மலையை நோக்கி போயிட்டு இருந்தோம். அச்சோ அச்சோ, யாரது? பக்தா, ஏதோ ஒரு பொண்ணு தனியாக நின்றுட்டு இருக்குதுப்பா அங்க. பாவம், எதுக்காக நிக்கிறோம்? வண்டியில ஏத்திக்கலாம். வண்டி அங்கிட்டு கொஞ்சம் ஓரமா நிறுத்துப்பா. சாமி, இந்த நேரத்துல ஒரு பொண்ணு தனியா இங்க எப்படி நிக்குதுன்னா அதுல எதுவும் ஆபத்து இருக்காதே. ஏத்தலாமா சாமி? அந்த பொண்ணு வழி தவறி கூட வந்திருக்கலாம்ப்பா. ஏத்திக்குவோம்ப்பா, இதுல என்ன நம்மளுக்கு கஷ்டம் வரப்போகுது? சரிங்க சாமி, உங்க உத்தரவுபடிய ஆகட்டும். நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு ரொம்ப நன்றி சார். இருக்கட்டும் தாயி, இதுக்கு எதுக்கு நீ நன்றியெல்லாம் சொல்ற? நீ எங்க தாயி போகணும், உன்னை எங்க இறக்கி விடணும்னு சொல்லு, நாங்க இறக்கி விடுறோம். என்னோட வீடு இந்த மலை உச்சியிலதான் இருக்குது, என்னை அங்க கொஞ்சம் இறக்கி விட்டுறீங்களா சார்? என்னது, மலை உச்சியிலயா? ஐயா, நான் கேள்விப்பட்டிருக்கேன் மலை உச்சிக்கு போவாதீங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால மலை உச்சிக்கு நம்ம எப்படி ஐயா போறது? என்னைய தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன பேசிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுதா? இந்த பொண்ணை இங்கேயே எப்படி விட்டுட்டு போக சொல்ற? பாவம் இல்லையா? என்ன நடந்தாலும் சரி, அந்த பொண்ணை அது சொல்ற இடத்துல விட்டுட்டு தான் நம்ம போறோம். அது இல்ல சாமி, இது வரைக்கும் எந்த பஸ் காருமே நான் மலை உச்சிக்கு போய் பார்த்தது இல்ல. நான் நம்ம நல்லதுக்காக தான் சாமி சொல்றேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா மலை உச்சிக்கு போனவங்க இது வரைக்கும் உயிரோட திரும்பி வந்ததில்லன்னு சொன்னாங்க. அதான் சாமி சொல்லுறேன். என்ன பக்தா, நீ எல்லாமே தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் சொல்றத மட்டும் நீ செய். சரிங்க சாமி, ஆகட்டும், என்னைய மன்னிச்சிருங்க சாமி. அம்மா, தாயி. சொல்லுங்க சாமி. நீ எதுக்கும் பயப்படாத தாயி, நாங்க இருக்கிறோம், உன்னை பத்திரமா கொண்டு போய் நாங்க விட்டுறோம் தாயி. ரொம்ப நன்றி அங்கிள், நீங்க செஞ்ச இந்த ஹெல்ப்ப நான் மறக்கவே மாட்டேன். ஐயோ, இது என்னது? தெரியலையே, இது என்னது? புகையா வருது. அச்சோ, என்னாச்சு? ஐயோ, அந்த பொண்ணு பத்திரமா இருக்குதா? அச்சோ, என்னாச்சு சாமி? என்ன, இங்க இருந்த பிள்ளைய காணோம், எங்க போனா? ஆமா ஆமா, அந்த பொண்ணு எங்கன்னு தெரியல, அவளை கண்டுபிடிங்க சாமி. காரு மேல இருந்துதான் சவுண்ட் வருது. ஆமா, அப்ப காரு மேல யாரு இருக்கிறா? அச்சியோ, என்னமோ கை மட்டும் தெரியுது, மேல யார் இருக்கிறா? யாருமா நீ? எங்களோட கார் மேல எப்படி உட்கார்ந்த? சொல்லுமா, யாரு நீ? எதுவுமே பேச மாட்டிக்கிற. அதுக்கப்புறம் காலையில எந்திரிச்சு பார்க்கும்பொழுதுதான் நான் மலையடி வாரத்துல இருக்கிற செக் போஸ்ட்ல படுத்து கிடந்தேன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற போலீஸ்காரங்களோட உதவியால நான் வீட்டுக்கு வந்துட்டேன் தாயி. அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் நான் அந்த மலைக்கு போகவே இல்லை. எப்படியாவது என்னோட அந்த சீடர்களை எனக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துரு தாயி. நீங்க அப்படி முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் கடைசி வரைக்கும் உங்க 2 பிள்ளைகளும் இப்படியேதான் இருப்பாங்க வாழ்க்கை முழுக்க. என்ன சாமி நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எனக்கு எந்த வழியும் தெரியல தாயி, நீ இதை செஞ்சுதான் தாயி ஆகணும். சரிங்க சாமி, நாங்க போறோம்.